Hi, hello everyone. Be happy buddy channel viewers அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நண்டுல வந்து புரதச்சத்தும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் அதிகமாக இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால கார்டியாக் ரிலேட்டட் டிசீசஸ் எதுவுமே நமக்கு வராம இது நம்மள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம சளியால ரொம்ப அவதிப்படுறவங்க அந்த டைம்ல இந்த நண்டு செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த சளிக்கு உடனடியாக ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாமா? கிராப் கிரேவி. நண்டு கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். நல்ல சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற கிராப் 1 kg எடுத்துக்கறேன். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு, கொத்தமல்லி தூள் 3 டேபிள்ஸ்பூன் அளவு, நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளியை எடுத்து பொடியா chop பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மூடி அளவு தேங்காய், நல்ல பெரிய மூடி ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கேன். ஒரு 12 பல் அளவு பூண்டு எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், பூண்டு இதை மட்டும் அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நண்டு வேகிறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சது. இந்த மாதிரி நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் வரும். நல்லா இதை சாட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த கிராப் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். இந்த கிராப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், இதில் மிளகு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் போடுங்க. 1 ஸ்பூன் டு 1.5 ஸ்பூன் போதுமான அளவு. 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் போடுறோம். இது வந்து கிரேவியாக, இந்த கிரேவியை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால தான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறோம். இல்லை ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனே போதும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டு அந்த விழுதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி அதை கழுவி ஊற்றிடுங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது வேகும் நல்லா நண்டு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக இருக்கும் இது வந்து, நம்ம கிண்டுறதுக்கு சரியாக வராது. அது கொஞ்சம் வெந்தால் தான் நம்மளால் நல்லா கிண்ட முடியும். இந்த மசாலா மட்டும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்து வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
நல்லா ஒரு 20 நிமிஷமாவது இது வேகணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கிரேவியா தான் நம்ம பண்ண போறோம். அதனால கிராப் வெந்துருச்சுனா நம்ம இறக்கிடலாம். பாருங்க இந்த மாதிரி செமி கிரேவியா தான் இருக்கு. இந்த கிரேவியை நம்ம வந்து நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்டு இந்த கிராப் அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணி சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு நண்டு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.